పవిత్రే బ్రహ్మోపదిష్టే మే గురవే దైవతాయ చ ప్రాప్యాయ ప్రాపకాయాస్తు నమః శ్రీనిధయే నమః. అన్బుల్ల విజయ తొలకాక్షి నేయర్గలే, ఉంగల్ అనేవరుకుం ఎనుడియ వాళ్తుకల్ మత్రం వణకంగల్. లక్ష్మీదేవియిన్ సహస్రనామతిలే இப்பொழுது நாம் 317வது திருநாமத்தை சுவைக்கப் போகிறோம். 317வது திருநாமம் மகாமதி என்பது. மதி என்றால் அறிவு. அறிவுக்கு சிற்றறிவு பேரறிவு அப்படின்னு எப்படி வேற்றுமை காணலாம்? எந்த அறிவிலே ஐயம் இருக்கிறதோ, எந்த அறிவு ஒரு விஷயத்தை மாறாக புரிந்து கொள்கிறதோ, அப்படிப்பட்ட அறிவு சிற்றறிவு. அது மட்டுமல்ல, அந்த அறிவில் எப்பொழுதும் மற்றவருடைய குறைகளே தென்படும், மற்றவர்கள் குற்றங்களே அந்த அறிவு கண்டுபிடிக்கும். அப்பேற்பட்ட அறிவு சிற்றறிவு. எந்த அறிவு ஐயமில்லாமல் திரிபு இல்லாமல் ஒரு யாரை பார்க்கிறோமோ ஒரு பக்கலிலே உள்ள மட்டமான விஷயங்களை பொருட்படுத்தாமல் நல்லதை மட்டும் காணக்கூடிய பக்குவத்தில் இருக்கிறதோ அந்த அறிவு பேரறிவு. பிராட்டிக்கு இந்த பேரறிவு அதிகமாக. அப்படியா? ஏற்க முடியலையேன்னு ஒருத்தர். எப்படி? பிராட்டி சந்தேகப்படலை. அதுவும் யாரை சந்தேகப்பட்டா? சீதாவதாரம் எடுத்த பொழுது, சீதையாக தோன்றிய பொழுது லக்ஷ்மணனை, 14 ஆண்டுகள் உறங்கா வில்லியாக இருந்து பணி செய்த லக்ஷ்மணன் மீது ஐயம் கொண்டாள். எப்பொழுதோ மாரீச்சன் ஏ லக்ஷ்மணா சீதே என்று மிமிக்கிரை செய்தாரே, அப்பொழுது ராமபிரானுக்கு ஆபத்து. ஆகினால்தான் ராமபிரான் கதறுகிறார், அவரை காப்பாற்ற நீ போ என்று சீதாதேவி லக்ஷ்மணனை விரட்டினாள். ராமன் யாரையும் துணைக்கு கூப்பிட மாட்டான், இது என் அண்ணனுடைய குரல் அல்ல, யாரோ வஞ்சகர்களின் சூழ்ச்சி என்று லக்ஷ்மணன் சொன்னான். சீதை ஏற்கவில்லை. நீ ராமனை ஆபத்திலே காப்பாற்ற போக மாட்டேங்கிற, உனக்கு ராமனுக்கு ஆபத்து வந்த பிற்பாடு என்னை அடையலாம் என்று தீய எண்ணம் இருக்கிறது என்று சாடினாள். அப்போ லக்ஷ்மணனை சந்தேகப்பட்டாளே, லக்ஷ்மணனை வேறு மாதிரி நண்ணினாளே, அப்புறம் லக்ஷ்மணன்கிட்ட குறை வேற கண்டாளே, நகர மாட்டேங்கிற அப்படின்னு. அப்படி இருக்கச்சு சீதை உன்னுடைய டெபிஷன் படி லக்ஷ்மி தேவி சிற்றறிவில் தான் இருக்கிறா, அப்படி இருக்கச்ச பேரறிவு உடையவள் என்று எப்படி சொல்கிறாய் அப்படின்னு கேட்பீங்களா? இந்த சந்தேகம் எல்லாருக்கும் வரும். அதுவும் லக்ஷ்மணன் எப்பேற்பட்டவன். லக்ஷ்மணன் முன்னாடி சீதாதேவி அணிந்து கொண்டிருந்த நகைகள், அவைகளை ஒரு பொட்டலமாக கட்டி சீதாதேவி ராவணன் தூக்கி கொண்டு செல்லும் பொழுது ராமனோ லக்ஷ்மணனோ இந்த பக்கம் வந்தால் இது அடையாளமாக உதவட்டம் என்று கட்டி வைத்திருந்ததை ஒரு மலையில் இருந்த 5 குரங்குகளுக்கு நடுவிலே போட்டாள். அதிலே ஒருவன் சுக்ரீவன். அந்த நகை பொட்டலத்தை ராமனும் லக்ஷ்மணன் வந்த பொழுது ராமனை பார்த்து உன் மனைவி இதாக இது என்று சொல்லி அந்த பொட்டலத்தை அவுத்தான். அதில் குண்டலம் என்ற தோடு இருந்தது, கையூரம் என்கிற தோல் வலை இருந்தது. லக்ஷ்மணன் ராமபிரான் சொன்னார், பாடா லக்ஷ்மணா, இது உங்கள் அண்ணியினுடைய தோள்வலை, இது உங்கள் அண்ணியினுடைய தோடுகள். லக்ஷ்மணன் சொன்னான், இது தோடா அண்ணிதா, இது அண்ணியினுடைய தோள்வலை எனக்கு தெரியாது. சுக்ரீவன் சந்தேகமாக பார்க்குறான், தம்பி இல்லைங்கிறான் அண்ணன் இருக்குங்கிறானே என்ன இது மர்மம். அந்த சமயத்தில் லக்ஷ்மி சீதாதேவி காலில் அணிந்திருக்கக்கூடிய மெட்டி சிலம்பு வருது. அதை பார்த்த உடனே ஆ இது எனக்கு தெரியும் அண்ணி இது அப்படின்னு இளைய பெருமாள் சொன்னார். இது மட்டும் எப்படி தெரியும்? தினந்தோறும் நமஸ்கரிக்கும் பொழுது பார்த்துருக்கேன். அந்த திருவடிக்கு மேலே பார்க்கவில்லை. அப்போ ஏற்பட்ட லக்ஷ்மணனை சந்தேகித்தாள். இது எப்படி நடந்தது அப்படின்னா, இதன் பின்னணி ஆஞ்சநேயர் தான் புரிஞ்சின்றார். அதாவது ராவண சமகாரமாய் சீக்கிரம் பரதனை பார்க்கணும், புஷ்ப விமானத்தில் ஏறுறாங்க. அப்போ சீதாதேவிக்கு எல்லா வித நகைகளையும் போட்டுட்டான் விபீஷணன். அப்படி வரும் பொழுது புஷ்ப விமானத்தில் சீதாதேவி ராமன் தனக்கு கொடுத்து அனுப்பிச்சிருந்தார் ஆஞ்சநேயர் மூலம், அந்த கையில் இருக்கக்கூடிய கணையாழி அதை போட்டு விட்டார். ராமன் சீதாதேவி கொடுத்த இந்த சூடாமணியை அவள் தலையிலே வைத்து பொருத்திட்டான். அப்போ தான் திடீர்னு ஞாபகம் வந்தது ராமபிரானுக்கு.